ஹலோ ஹலோ கேட்குது நண்பர். ஓகே ஹலோ, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், செயல் பகுதியில் வந்து குறித்து பார்த்துட்டோம், குறுந்தொகையும் கழித்தொகையும் பார்த்துட்டோம், மீதி இருக்கிறது வந்து பத்து பாட்டு. ஓகே இங்கே கவனி, அதுக்கப்புறம் எழுதிக்க. பத்து பாட்டு இருக்குது, உங்கள் அம்மா கத்தி கிடக்கிற படுக்கிற சொல்லி ரூம் குறிஞ்சு. ஆ நான் இது தெரிய மாட்டேன், ஸ்க்ரீன் தெரிய மாட்டேதா, யான் தெரியல, ஸ்க்ரீன் தெரியலையா, நான் தெரியாமல் தான் பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆல்ரெடி பார்த்துட்டோம் செயல் பகுதியில் குறுந்தொகையும் கழித்தொகையும் பார்த்துறோம். இப்போ பத்து பாட்டில் மூணு ஒன்று கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய புக்குனால கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, சிறுவானாற்றுப்படை, இதுதான் உனக்கு இது இதில் உள்ள இப்போ நீ வந்து சங்கரிகித சிறப்பு இயல்புகள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணினா உனக்கு நல்ல மார்க் போடுவாங்க. குறிஞ்சி பாட்டுன்னு எழுதுறப்ப குறிஞ்சி பாட்டில் உள்ள இந்த செய்தி அதெல்லாம் போட்டால் கூட மார்க் தருவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இந்த ஆர்டரில் பார்த்துலாம், ஏன்னா உனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால. வினாக்கள் எது கேட்பாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, சிறுபானாற்றுப்படையை வந்து நம்ம பார்த்துடலாம். சிறுபான்ாற்றுப்படைன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன், சின்ன யாழ் வச்சுட்டு பாடினா அது சிறுபான், சின்ன கிட்டார் வச்சுட்டு பாடுற மாதிரி. அப்போ யாழ் தான் கிட்டார் மாதிரி இருந்துச்சு, சின்ன கீபோர்டு வச்சுட்டு பாடுற மாதிரி. இப்போ சின்ன யாழ் வச்சு ஒரு பாடன் பாடினான்னா சிறுபான் ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனா முன்னாடி சொன்னா இல்லையா, ஆற்றுப்படுத்தல நம்ம வேளாங்கண்ணி நடந்து போவாங்கல்ல, கவுனி என்ன கவுனி வேளாங்கண்ணி நடந்து போகிறாங்கல்ல, அப்போ ஆல்ரெடி போயிட்டு வந்தாங்க, என்ன சொல்லுவாங்க, இப்படி இப்படி போங்க இப்படி இப்படி போங்கன்னு சொல்லி கைட் ஆவாங்கள, கைடு தான் ஆற்றுப்படுத்தல். ஆற்றுப்படுத்தலாம் நன்னறிப்படுத்தலாம் அர்த்தம், இப்படிலாம் பண்ணு, இந்த டிகிரி எடு, இந்த டிகிரி எடுத்து. அதுதான் இப்போ ஒரு ராஜாட்ட போய் காசு வாங்கிட்டு வந்த ஒருத்தன் இன்னொரு கூத்தட்ட போய் டே இப்படிலாம் போனேன்னா இப்படி போய் பாட்டு பாடு, அவர் உனக்கு காசு கொடுப்பான்னு சொல்கிறது தான் இந்த கண்டென்ட் எல்லாமே. ஆற்றுப்படை நூல் அஞ்சு சொன்னோம்ல அதுதான் இருக்கும். சரி இங்கே பார்த்துக்கிறோம். இப்போ இதை யார் எழுதுனா, நல்லியக்கூடான ஒரு ராஜாவை பற்றி நத்தத்தனான்னு ஒருத்தர் எழுதினார். இதெல்லாம் சின்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, யார் எழுதுனா என்னென்னு பார்ப்போம். இப்போ நல்லியக்கூடானை நத்தத்தனார் எழுதுறாரு. என்ன எழுதுறாருனா, நல்லி இப்போ ஒரு ஒரு இப்போ இவர் ரஜினிகாந்த் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, இவங்களெல்லாம் விட பெரியவர் அப்படின்னு சொல்கிறமா இல்லையா, அது மாதிரி இப்போ கமலஹாசன் யார் தெரியுமா, இவங்க இந்த தமிழில் உள்ள, ஹிந்தியில் உள்ள, மலையாளத்தில் உள்ள, தெலுங்கில் உள்ள எல்லா நடிகரை விட மிகச்சிறந்த நடிகர்னு சொல்கிற மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லிய கோடான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, இருக்கிறதுல ஏழு வள்ளல்கள் தான் பெரிய ஆள், இவனை விட அவன் பெரிய ஆள்ன்னு சொல்கிறாரு. ஓகேவா, இப்போ யா அந்த அப்போ அந்த ஏழு ஏழு பேர் யார் அப்படின்னா, பேகன், பாரி, காரி, ஆய், அதியன், நள்ளி, ஓரின்னு சொல்லி நான் ஏழு பேர். இவங்க என்ன செஞ்சானுங்க அப்படின்னா, பேகன் வந்து ஒரு மயில் வந்து போர்வை குளிரில் நடந்துச்சுன்னு சொல்லி தன்னுடைய காஸ்ட்லியான ஒரு போர்வை தூக்கி போட்டு போனான். பாரி வந்து தெரியும் அவனுக்கு, முல்லை கொடி வந்து படர்ந்து கீழே ஓட முடியாமல் இருக்கப்ப தன்னுடைய தேரை பயணி பாட்டி அதில் வந்து சுற்றி விட்டு போனான். இந்த காரின்றவன் குதிரையோட நாட்டையும் கொடுத்துருவானான், குதிரையை கொடுத்துருக்கு. யாருமே இப்போ நம்ம வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கோம், யாரை கேட்டால் கொடுத்துருவோமா, நம்ம பைக் கேட்டால் கொடுத்துருவோமா, அந்த காலத்தில் குதிரைன்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். குதிரையும் கொடுத்துருவா, நாட்டையும் சேர்த்து கொடுத்துருவானா காரின்றவன். ஆயின்ற வந்து சிவபெருமானுக்கே வந்து அந்த பாம்பு கட்டின கக்கின அந்த நீலமணியையும், அதனால் வந்து காஸ்ட்லியான ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸையும் வந்து சிவபெருமானுடைய சிலைக்கு ஸ்டாச்சுக்கு வந்து போட்டு விட்டு போனவன். அதிகம் தெரியும் நம்மளுக்கு, ஔவையாருக்கு வந்து ஒரு வந்து நெல்லிக்காயை சாப்பிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லிக்காயவே என்ன செஞ்சான், அதியமரத்துக்கு ஔவைக்கு கொடுத்துட்டான். அடுத்த நல்லி வந்து தான் மனசு வந்து சொல், இப்போ நம்ம ஒரு நூறுரூவா வச்சுருக்கோம்னா யாராவது வந்து கேட்குறாங்கன்னா நம்ம நூறுரூவா கொடுக்கலாம்னு நினைக்காது, அப்போ மனசு சொல்லு பத்து ரூபா வச்சுக்க, பத்து ரூபா போடு, அஞ்சு ரூபா போடு, நம்ம மனசு சொல்லும்ல, மனசு சொல்கிறத கேட்காம எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நல்லின்றவன். அடுத்த ஓரின்றவன் வந்து பாட்டு பாடுறவங்களுக்கு வந்து நாட்டை எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க, அப்படியாப்பட்ட ஒரு வள்ளல். ஸோ இந்த ஏழு வள்ளல்களை விட மிகச்சிறந்தவன் நல்லிய கூடான்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்பேன்னா, கடையில் வள்ளல்களின் வள்ளல் தன்மையை பற்றி பேசுக, சிறுபான்ாற்றுப்படை கூடியக்கூடிய செய்திகளை சொல்லுங்கன்னு சொல்லி இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. செமஸ்டரையும் கேட்பாங்க, இதிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பார்ட் என்னென்னு கேட்டேன்னா, பட்டினப்பாலைன்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த பட்டினப்பாலை வந்து ஒரு ஹீரோ ஒருத்தர் இருப்பான், அந்த ஹீரோட்ட போய் உன் ஒய்ஃபை விட்டுட்டு நீ போய் என்ன செய்யும், பக்கத்து நாட்டில் போய் காசு சம்பாரிச்சிட்டு வா, பொருள் உயிர் பிரிவுன்னு பார்த்தோம்ல, பொருளுக்காக இங்கே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறப்ப இவன் என்ன சொல்லுவான்னா, பட்டினப்பாலவே எனக்கு தூக்கி கொடுத்தாலும் நான் என் பொண்டாடி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. அப்போ பட்டினப்பாலைனா அவ்வளோ பெரிய இதாக யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த பட்டினப்பாலை வந்து கரிகால சோழன் ஆட்சி பண்ணது, அது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, அந்த ஊரில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த நாடை ஃபுல்லாக சொல்லிவிட்டு இப்படியாப்பட்ட தூக்கி கொடுத்தா கூட நான் என் ஒய்ஃபை விட்டு போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் வைக்கல, சும்மா ஒரு சின்னதாக இதில் எப்படி எல்லாத்தையும் வைக்காமல் இதை மட்டும் கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி உங்களுக்கு பாடமாக வந்து இந்த அந்த எப்படிலாம் வந்து அந்த நை பகலில் வந்து தண்ணியில் பசங்க விளையாடுவாங்க, ஆறு அவ்வளோ வழமையாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பாட்டில் இருக்கும். அப்புறம் அந்த ஊரில் இப்போ மார்க்கெட் நம்ம இப்போ பெருசாக பேசுகிறோம்ல, இப்போ யாராவது சிங்கப்பூர் போயிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரோடு அப்படி இருக்குங்க பா அப்படி இருக்குங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, இப்போ துபாய் போயிட்டு தான் சொல்லுவாங்க, இங்கே நாலு வழி தான் இருக்குது, ஆனால் சிங்கப்பூரில் துபாயில் வந்து பதினாறு
லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஊரில் இங்கிட்டு ஒன்று போகிறோம், அப் இப்படி தானே போயிட்டு வரோம். ஆனால் சிங்கப்பூரில் வந்து 14 லேண்ட் இருக்கும், எந்த ஸ்பீடில் போகிறப்ப அப்படி, சாரி துபாயில் அப்படி. ஒவ்வொருவரையும் சொல்கிறாங்க பட்டக சாலை இப்படி இருக்கும், கல்விக்கக்கூடிய ஒரு முன்னாடி ஏரியாவில் வந்து கல்லெலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நிறைய கொடிகள் பறக்கும், அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. செல்வ வளத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து குதிரையெல்லாம் நின்றுட்டுருக்கோம். இப்படி விஷுவலாக ஒரு ஒரு செட்டு போகிறப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்தோம்னா ஒரு செட்டு போகிறானுங்க. இல்லை இப்போ கார்த்தி வந்து அவனும் அந்த ஜெயம் ரவியும் வந்து ஜெயம் இன்னொருத்தான ஒரு ஒரு அந்த குடுமி வச்சு ஒருத்தருப்பார்லாம் இப்போ ஒரு ஏரியா காட்டுறாங்கல்ல, ஒரு மக்கள்லாம் இங்கே இருந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவங்க வந்து ரெண்டு சமயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, அப்போ அதை செட்டு எப்படி போட்டிருப்பாங்கன்னு இதை படித்தவங்க செட்டு போகிறது தெரிஞ்சிடும். குதிரை நிற்கும், அகில் வாசம் இருக்கும், சந்திரன் வாசம் இருக்கும், பொண்ணு மணிலாம் அங்கிட்டு வந்து தனியாக ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளே வந்து ஊருக்கு திருவிழாக்கெல்லாம் போனோம்னா இங்கிட்டு ஜெனகர் அல்வா அப்படி இருக்கும், காராச்சேவ் இருக்கும், இங்கிட்டு பார்த்தா பொம்மை வைத்துக்கிட்டு இருப்பான். இது மாதிரியான விஷுவலைஸ் பண்ண தான் இது. இப்போ இதில் கேள்வி எப்படி கேட்கலாம், மக்கள் வந்து எப்படி பண்டக சாலை எப்படி இருந்துச்சு, கல்விக்குரிய முடிஞ்சு பலவரம் குறை இருந்துச்சு, செல்வ வளம் நிறைந்த அந்த வீதிகளை பற்றி சொல்லி, உழவருடைய இயல்பை பற்றி சொல்லுன்னு என்ன செய்ய கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. என்று மூணாவது குறிஞ்சி பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு பொண்ணு கற்பாள், இது பெரிய லவ் ஸ்டோரி, சூப்பராக இருக்கும். இந்த கபிலர் எழுதுனது லவ் ஸ்டோரி, ரெண்டு பொண்ணு கற்பாள் யாருன்னா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி தலைவி ஒருத்தி இருப்பா, இன்னொருத்தி தோழி ஒருத்தி இருப்பான். கதையை இப்போ நான் சொல்லலை ஓகேவா. இவங்களை வந்து என்ன பண்ணுவாளுன்னா, இவங்க அப்பா அம்மா போய் கார்டனை போய் இப்படி வந்து என்ன செய்ய இது பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க ஊரில் வந்து இப்போ கார்டன் இருக்குன்னு வச்சுக்க, நல்ல நெல் மணிலாம் இருக்குன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பறன் அமைச்சு இவங்க வந்து ஆடு மாடோ இல்லை பறவையோ வந்து கொத்தி சாப்பிடாமல் வேலை பார்த்துட்டு கிளம்பி வருவாங்க. கிளம்பி கொஞ்சம் இருட்டுற மாலை நேரம் ஒரு 3 மணி 3:30 மணிக்கு இறங்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு பெரிய நதி ஓடிட்டுருக்கும், அந்த நதியில் வந்து ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து தண்ணியில் முக்கி புழிஞ்சு பாறைகளில் காய போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 99 வகையான மலர்கள் இருக்குமா, இப்போ தமிழ்நாட்டில் அவ்வளோ மலர்கள்லாம் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, சென்ட்ரு ரெடி தயாரிக்க கொண்டு போயிட்டாங்க. இப்போ 99 வகையான மலர்களை எடுத்து ட்ரெஸ்ஸு மாதிரி தைச்சி அதை வந்து மேலேயும் கீழே வந்து அவங்க வந்து கட்டி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஒரு ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், ஹீரோ வந்து இவங்களை எப்படி லவ் பண்ண பேசுகிறான், எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு சீனு. படம் ஃபுல்லாக, கதை ஃபுல்லாக அப்படி இருக்கும், குறிஞ்சி பாட்டில் செமையாக இருக்கும் இந்த கதை. ஆனால் அதை உங்களுக்கு பாடம் வாய்க்காமல், இந்த மலை பொழிஞ்ச அந்த இடம் இவங்க வந்து குளிக்க போகிறப்போ அங்கே மழை வந்துருச்சான், ஆல்ரெடி தண்ணி சில்லுன்னு இருக்கு, அவள் குளிக்கிறா, மழை வந்து இன்னும் அவங்களுக்கு சில்லுன்னு ஆகுது. அப்போ குளிக்கிறப்ப அவங்க எப்படி குளித்தாங்க, அந்த துணிகளை மலர்கள் எப்படி வச்சாங்க, அப்போ 99 வகையான தூக்கம் வருது அவனுக்கு, பரதேசிப்பர் 99 வகையான மலர்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ மலை பொழிந்த நண்பகல் நேரம், அருவியில் ஆடிய மகளிர், 99 வகையான பூக்கள், தலையாடை உடுத்திய நிழலில் இருந்த அந்த மங்கைகள், குளிச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணாங்க, துணி காயிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இந்த சீன் தான் வந்து உங்களுக்கு பாடமாக இருக்குது. ஸோ செயல் பகுதின்னு பார்த்தா குறுந்தொகை, கழித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இருக்குது. குறிஞ்சிப்பாட்டுனா இது அந்த ட்ரெஸ் பண்ணி பொண்ணுங்கிறது, பட்டினப்பாலைனா அந்த நகரத்தில் சிறப்பு, சிறுபான்நாட்டுப்பாடு கடையில் வளர்களை பற்றி செய்திகள் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ வந்து எழுதுனா இது இந்த வீடியோ வந்து நீ என்ன செய்யலாம், செமஸ்டருக்கும் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.